Friends, welcome back to my channel. Today, நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா soap தான். என்ன soap பாத்தீங்கன்னா lemon soap. தேவையான ingredients பார்த்தலாம். எப்பவும் போல soap ஓட பேஸ் எடுத்துர்க்கேன். விட்டமின் கேப்சூல் ஒன்னு, rose water கொஞ்சம், lemon ஒன்னு, செய்யிறதுக்கான mold. இப்போ நம்ம soap வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். இது போல சின்ன சின்ன பீசஸ் நம்ம எப்பவும் போல கட் பண்ணிட்டு double boil method பண்ணிக்கலாம். Next, we will cut the lemon and the juice. We will serve the peel and the juice. We will serve the juice. We will serve the tea filter. We will serve the lemon. Now, we will use the lemon juice. We will use the teaspoon and 1 teaspoon. இப்போ இத நான் வந்து சோப்போட பேஸ்ல ஆட் பண்ணிறேன் இது கூடவே நம்ம விட்டமின் ஈ டேப்லெட் ஆட் பண்ணிடலாம் உங்ககிட்ட ஃபுட் கலர் இருந்துனா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லடி இது ஒயிட் கலராவே தான் இருக்கும் இது ஒரே நல்லா mix பண்ணிட்டு நம்ம double boil method பண்ண ஆரம்பிச்சிரலாம் நீங்க yellow color food color போடிங்கன்னா நமக்கு நல்ல yellow ஷா கிடைக்கும் என்கிட்ட அது இல்ல நான் அப்படியே plain ஆவே காட்றேன் இப்போ இத நம்ம double boil methodல பாத்திரத்துல வச்சிரலாம் தண்ணி நல்லா சூடாயிச்சு இப்போ நம்ம சோப்போட பேஸ் வச்சிரலாம் அதல இது நல்லா melt ஆக ஆரம்பிக்கட்டும் இது பாருங்க நல்லாவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு கலரும் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க இது நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம சோப்போட பேஸ்ல ஊத்தி வச்சிரலாம் மோல்ட்ல இல்ல ஜஸ்ட் फ्लेவர்க்காக நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் நம்மளோட பேஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இது இறுகிறதுக்குள்ள ஒரு ஆட்டி mix பண்ணிட்டு மோல்ட்ல ஆட் பண்ணிடலாம் நான் மோல்ட் ஏர்க்கனே தேங்காய் எண்ணெய் தேச்சு வச்சிட்டேன் இப்போ இதல ஆட் பண்ணிடுறேன் இந்த முட்டை எல்லாம் வந்து உடைச்சு விட்டுருங்க இப்போ இத நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல 2 hours வச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்றேன் Finally, we have lemon soap for 2 hours in the fridge. Let's see how it is. See, the color changes. I thought it was yellow color, but it is white color. It has come to press it. Now, it is like a jelly. If you put it in the freezer, we can put it in the freezer. If you put it in room temperature for 10 days, we can use it daily, regularly. It will be cut in the soap. இது ஏன் ஜெல்லி போல இருக்குன்னா இல்ல நம்ம வந்து வாக்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணவே இல்ல வாக்ஸ் யூஸ் பண்ணாத சோப் இப்படி தான் இருக்கும் இது சீக்கிரமா கரையுமா அப்படி நிறைய பேர் கேக்குறீங்க இது சீக்கிரமா தான் கரையும் ஏனா இதுல வாக்ஸ் இல்ல வாக்ஸ் இருந்ததுன்னா கரைய லேட் ஆகும் ஏனா அது மெழுகு இல்லையா அதனால அது கரைய லேட் ஆகும் இதுல ஆட் பண்ணாததனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ன்றதால இது சீக்கிரமா தான் கரையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க थैंक यू थैंक्स फॉर வாட்சிங் பை பை